படைத மார்க் எழுதிய பரிசுத்த நற்செழுந்து வாசகம் பிரிவு 8 இறை வார்த்தைகள் 11-13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதே, இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுக்கரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அடையாளம் வேண்டுமா? கிறிஸ்துவுக்கிற நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் அவரிடத்துல வானத்திலிருந்து ஒரு அடையாளம் காட்டுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. விவிலத்துல அடையாளத்தை குறித்து நாம் பார்க்கும் போது லூகா சுவிசேஷம் 2:8-12 மணி நம்ம வாசிக்க கேட்கிறோம். இயேசு சாமி பிறப்பு இடையர்களுக்கு தான் முதல்ல அறிவிக்கப்பட்டது. வானத்துதர் அவரிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம் சொல்றார். துணியில வந்து குழந்தையை சுத்தி ஒரு தீவன தொட்டி, அதாவது மாட்டுக்கு போற இந்த சாப்பாடு கஞ்சி வைக்கிற அந்த தொட்டியில போட்டிருப்பாங்க, அந்த குழந்தையை துணியில சுத்தி போட்டிருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு அடையாளம்னு சொல்லி இடையர்களுக்கு தான் வானத்துடன் முதன் முதலாக அறிவிக்கிறார் இயேசு சுவாமி பிறப்பை பற்றி. அதே மத்திய சுவிசேஷம் 2:2 ஞானிகளுக்கு விண்மீன் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ஞானிகளுக்கு வழிகாட்ட விண்மீன் அடையாளமாக வந்ததை நாம் பார்க்கிறோம். அவங்க வந்து கேட்கிறாங்க, யூதருக்கு அரசராக பிறந்திருப்பவர் எங்கே? அவரது விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று ஞானிகளுக்கு இயேசுவின் பிறப்பு வந்து விண்மீன் தான் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி லூகா சுவிசேஷம் 2:34 சிமியோன் கூறுறாரு, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்று சொல்லி சிமியன் ஒரு அடையாளத்தை சொல்றார். பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமா இருக்கும், எதிர்க்கப்படும் ஒரு அடையாளம் இருக்கும் என்று சொல்லி சிமியன் ஒரு அடையாளத்தை சொல்றார். அதே மாதிரி லூகா சுவிசேஷம் 3:16 திருமுழுக்கு யோவான் என்ன அடையாளம் சொல்றாருன்னா, நான் திருமுழுக்கு தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருவார், அவர் தூய ஆவியிலும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். இதுதான் உங்களுக்கு அடையாளம். அவர்தான் மெசியா. அவர் தூய ஆவியனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். இதுதான் மெசியாவோட வருகைக்கு ஒரு அடையாளம் என்று திருமுழுக்கு யோவான் ஒரு அடையாளம் கொடுக்கிறார். ஆனா இன்றைய நற்செய்தி வாசகத்துல பரிசேயர் இயேசுவோடு வாதாடுறாங்க. வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க, நீங்க தான் மெசியா, நீங்க தான் வந்து இறைவாக்கினர், நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தீய தலைமுறைக்கு அடையாளம் கேட்பது நான் ஒரு அடையாளம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இயேசுசாமி எத்தனையோ அற்புதங்கள் செய்தார், எத்தனையோ அதிசயங்கள் செய்தார். ஆனா எல்லா அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம் மட்டும் செய்ய, இவர் யோசேப்பின் மகன் தானே, இப்படி அற்புதம் செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு சொல்லி ஒரு ஆச்சரியம் மட்டும் செயலாக பார்த்தார்களே தவிர, அவர்களை ஒரு மெசியாவாக ஒரு இறைவாக்கினராக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அவர் பல சூழ்ச்சிகள் செய்தார்கள். அவரை எப்படி ஒழிக்கலாம் இயேசுவ, பல சூழ்ச்சிகள் செய்தார்கள். அவர் சோதிக்கும் நோக்கத்தோட தான் கேட்கிறாங்க, எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைய காலகட்டத்துல நமக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நற்கருணை ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னையே கொடுக்கிறார், தன் உடலை உணவாகவும் தன் இரத்தத்தை வானமாகவும் நமக்கு கொடுக்கிறார். இதுதான் நமக்கு அடையாளம். நற்கருணை தான் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு அடையாளமா இருக்கிற இயேசு சாமி உயிரோடு அந்த நற்கருணை ஜீவிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6:55-56 நம்ம வாசிக்கும் போது, எனது சதையே உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம், இது எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று ஒரு நற்கருணை நமக்கு ஒரு அடையாளமா இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுசாமி நமக்காக பிறந்தார்,
நாம் இழந்துவிட்ட அந்த தெய்வீக வாழ்வை நமக்கு மீண்டும் பெற்று தருவதற்காக நமக்காக பிறந்தார். பிறக்கிறாரு, பல பாடுகள் படுறார், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக பல பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி நொறுக்கப்பட்டு கல்வாரி மலையில் நமக்காக ஜீவனையை கொடுக்கிறார். அவர் வந்து ஜீவனை கொடுத்து மறிக்கிறார். அப்புறம் மீண்டுமாய் உயிரோடு எழுந்து ஆண்டவருடைய வலது பட்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டு போறார், நான் மீண்டும் வருவேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு துணையாளர் உங்களுக்கு அனுப்புவேன், அந்த துணையாளர் தேற்றவன் உங்களை உண்மையின் வழி நோக்கி நடத்துவார், அவர் உங்களை நடத்துவார், அவங்களை கற்று தருவார், உங்களுக்கு சொல்லி தருவார், தாமாக எதையும் பேச மாட்டார், என் பிதாவிடத்தில் என்னிடத்தில் கேட்டு கேட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பார், நான் போய் ஒரு துணையாளரை அனுப்புவேன் சொல்லிதான் அவர் நமக்காக ஜீவித்துட்டு ஆண்டவர் பாதத்தில் போயிருக்கிறார். மீண்டும் அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகைக்கும் அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது உலகத்துல வாழ்கிற காலத்துல ஜீவித்து நமக்கு நற்குரணை எப்படி அடையாளமா கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது போல ஆண்டவர் வருகைக்கும் அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் இரண்டாம் வருகையை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஆயத்தமாக தான் இந்த காலகட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16 கட்டளை பிறக்க தலைமை வான தூதரின் குரல் ஒலிக்க எக்காலம் முழங்க ஆண்டவர் வானிலிருந்து இறங்கி வருவார் என்று நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3:10 கூட ஆண்டவருடைய நாள் ஒரு திருடனை போல வரும், வானங்கள் பெரு முழக்கத்துடன் மறைந்தொழியும், பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும், மண்ணுலகம் அதன் செயல்களும் தீக்குறையாகும் என்று மெசியாவின் இரண்டாம் வருகை குறித்து எழுதியிருக்கிறது. ஆண்டவர் வருகையை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட அடையாளங்கள்லாம் நடக்கும், இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அநேக சுனாமிகள் வருது, அநேக நிலநடுக்கங்கள்லாம் வருது. ஆண்டவர் வருகைக்கு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட அடையாளங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தம் ஆகுவோமா? ஆண்டவர் வருகை சமீபமா இருக்கிறது, நம்ம பரிசுத்தமா இருக்கணும். இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் நடக்கும், இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்கும், அநேக இடங்கள்ல நில அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறது. அந்த ஆண்டுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகிற பிள்ளைகளா இந்த நாள் நம்ம செபிப்போமா? எங்கள் அன்பின் இறைவா, இதுதான் அந்த பரிசெயர் ஆண்டவர் உம்மிடத்துல அடையாளம் கேட்டாங்கப்பா, வானத்திலிருந்து ஒரு அடையாளம் காட்டுங்க, அப்பதான் நீங்க மெசியா நாங்க நம்புவோம்னு சொல்லி ஆண்டவர், இதோ உன்னை பிறப்பே ஒரு அடையாளமா தான் இருக்குது ஆண்டவரே. அன்று இடையர்களுக்கு நீங்க முதன் முதல்ல இயேசுசாமி பிறப்பை பத்தி வானத்துதர் மூலம் அறிவிக்கப்பட்டது ஆண்டவரே. ஞானிகளுக்கு விண்மீன் மூலம் உடைய பிறப்பு பற்றி தெரிந்து கொண்டார்கள் சுவாமி. திருமுழுக்கு யோவான், இதோ நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், என்னை மிக்க என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருவார், அவர் தூய ஆவியான நெருப்பார் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது ஆண்டவர். சிமியோர் சொன்னாரப்பா, எதிர்க்கப்படும் எல்லா வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் ஒரு அடையாளமா இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். இதோ எங்களுக்கு ஒரு நற்கரணையை ஒரு அடையாளமாய் கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய உடலையும் ரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்பறையில பானமாக உட்கொள்ளும் போது ஆண்டவரே, இதோ உம்முடைய அடையாளமாக ஆண்டவரே உண்மை நாங்கள் உட்கொள்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் செய்கிறோம் சுவாமி. உடைய இரண்டாம் வருகை இப்படியா இருக்கும் என்று சொல்லி எழுதிக்கிற பிரகாரம் ஆண்டவரே, இந்த காலகட்டங்கள் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. உடைய இரண்டாம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் சுவாமி. இந்த நாளில் உடைய வருகை இருந்தால் உண்மை நாங்கள் முகமுகமாய் நாங்கள் தரிசிக்க வேண்டும் சுவாமி. உடைய பாதத்தில் நாங்கள் வந்து சேர வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் ஆயத்தமாகிற பிள்ளைகளாய் எங்களையே நாங்கள் தாழ்த்தி உடைய கரத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் வல்லமேல நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.